சத்குருவேங்க சரணம், சத்குருப்பா சத்குருப்பான்னு உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காத சாமி. உனக்கு என் மேலே அதிகப்படியான கோபங்கள் இருக்குது ஏன் சாமி? நான் எவ்வளவு தான் உங்களை பிரார்த்தனை செஞ்சாலும் என்னோட வேண்டுதல் நிறைவேறவே மாட்டேங்குது. பொறுமையோடு இருன்னு சொல்லி எவ்வளவு காலந்தான் சத்குருப்பா நான் பொறுமையோடு இருக்கிறதுன்னு என்கிட்ட சண்டை போடுறேன் ஏன் சாமி? உன்னோட மனசில் அதிகப்படியான வேதனைகள் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் உன்னோட கர்ம வினையை நீ கடந்து தான் சாமி வரணும். அவங்க அவங்களோட கர்ம வினையிலிருந்து யாராலையுமே தப்பிக்கவே முடியாது சாமி. ஆனால் நீ என்னை தேடி வந்ததுனால நான் உன்னோட கர்ம மூட்டியை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் சாமி. அதனால தான் உனக்கு பெரிய ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றி சின்ன பிரச்சனைகளை உனக்கு கொடுக்குறேன். உனக்கு தாங்க முடிந்த கஷ்டத்தை மட்டும்தான் சாமி உனக்கு நான் கொடுக்குறேன். அந்த கஷ்டத்தை கொடுத்து கர்ம வினையிலிருந்து நான் உன்னை விடுவிக்க முயற்சி செய்கிற சாமி. இதை நீ புரிஞ்சுக்காமல் என் மேலே கோவப்படுவது சரியா சாமி சொல்லு? உன்னுடைய பாவ மூட்டையை உன்னோட சத்குரு அப்பாவாக இருக்க நான் உனக்காக சுமந்துக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியுமா சாமி சொல்லு? என்னோட குழந்தை நீ உன்னோட உள்ளத்தை என்கிட்ட கொடுத்தா அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் இருந்ததாக நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் சாமி. உன்னோட துன்பத்தை வெகு சில நாட்களில் நான் மாற்றி காட்டுறேன் சாமி. நீ பொறுமையோடு இரு. நீ பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் நீ நினச்சது எல்லாமே நடக்கும் சாமி. பொறுமை இல்லைனா எதுவுமே நடக்காது. நான் உனக்கு பொறுமையோடு இருன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? நீ பொறுமையோடு இருந்தால் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்கும். அது நினச்சி இருக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீ பொறுமையாக தான் இருந்தாகணும் சாமி. எப்போ உனக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கணும், எப்போனா நீ நினச்சதை உன்கிட்ட கொடுத்தா அது நினச்சி இருக்கணும் எனக்கு தெரியும். அது நினச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையோடு இருன்னு நான் சொல்கிறேன். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட உழைப்பு எப்பவும் வீண் போகாது சாமி. உன்னோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். எதுக்கும் கவலைப்படாமல் இரு சாமி. உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்பவும் துணையாக இருப்பேன். உன் கூடவே இருக்கேன் சாமி. எப்பெல்லாம் நீ என்னை நினச்சி அழுகிறையோ அப்போவே உன்னை தேடி நான் ஓடோடி வருவேன். ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உன் கூட இருந்து நிச்சயமாக உனக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன். நீ அழும்போது உன்னோட மனசு கொஞ்சம்னாச்சும் ஆறுதல் அடையும். அந்த ஆறுதல் எதனால் உனக்கு வருதுன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உன் கூட இருந்து நான் உன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கேன் சாமி. அதனால தான் உன்னோட மனசு கொஞ்சம் நிம்மதி அடையுது நீ அழுகும் போது. கவலைப்படாமல் இரு. உன் கூடவே உன் சத்குருப்பா நான் இருக்கேன் சாமி. உனக்கு துணையா. எதுக்கும் நீ அழுகாமல் எதை நினைச்சும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. என் குழந்தை அப்படிங்கிறது சும்மா இல்லை சாமி. என் குழந்தைனா தைரியமாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் எதிர்கொள்ளணும். அதை பார்த்து பயந்து ஒதுங்கவே கூடாது. என் குழந்தையா நீ இருக்கல்ல, அப்போனா எதுக்கும் நீ பயப்படக்கூடாது. உனக்கு அம்மாவா அப்பாவா உன் சத்குருப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எதுக்கு சாமி நீ பயப்படணும்? உன்னோட அப்பாவா உன்னோட அம்மாவா உன் சத்குருப்பா நான் இருக்கும்போது எதுக்கும் பயப்படாத. உனக்கு பின்னாடி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். தைரியமாக உன்னோட பாதையை நோக்கி நீ போய்கிட்டே இரு. நிச்சயமாக அதில் வெற்றி பெற செய்வேன். நீ வெற்றி அடைவே சாமி. கவலைப்படாமல் இரு.